சூலுல்லாஹி சொல்லாஹு அழகி உடைய இந்த ஹதீஃபை கவனியுங்கள் நம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு மஜிலிசில் உட்கார் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களுக்கு கல்வியை பற்றி கூறி கொண்டிருக்கிறார்கள் கல்வி சபை அது அந்த சபையை நோக்கி மூன்று பேர் வருகிறார்கள் அந்த மூவரில் இருவர் ஒருவர் அந்த சபையில் ஏதாவது இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார் இன்னொருவர் எப்படி முன்னால் செல்வது என்று வெட்கப்பட்டு அந்த கடைசி வரிசையில் அவர் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொள்கிறார் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இன்னொருவர் இவ்வளவு மக்களா ஏன் நாம் உட்கார வேண்டும் என்று புறக்கணித்து அந்த சபையை விட்டு திரும்பிச் சென்று விடுகிறார் சொல்லு அழகிய செல்லம் அந்த சபை முடிந்ததற்கு பிறகு சொன்னார்கள் இந்த மூன்று நபரை பற்றி சொல்லவா என்று கேட்டார்கள் கேளுங்கள் இந்த ஹதீசை அந்த மூன்று நபர்களை பற்றி சொல்லவா அதில் முதல் முதல் மனிதர் சபையில் இடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து கண்ணியமான முறையில் வந்து அந்த சபை அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டால் அமர்ந்து கொண்டார் இவர் அல்லாஹுவை நெருக்கமாக்கினார் அல்லாஹ் அவரை நெருக்கமாக்கிக் கொண்டான் அல்லாஹவை ஏற்றுக்கொண்டார் அல்லாஹும் இவரை ஏற்றுக்கொண்டான் இரண்டாம் முன்னால் செல்வதற்கு வெட்கப்பட்டு கடைசி சபையில் கடைசி வரிசையில் அமர்ந்து கொண்டால் அசுலுல்லா சொன்னார்கள் இவர் வெட்கம் கொண்டார் அல்லாஹும் வெட்கம் வெட்கம் கொண்டு விட்டான் மூன்றாம் அவர் மூன்றாம் அவர் கல்வி சபையை புறக்கணித்தார் அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார் அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார் அல்லாஹு ரபுல் கண்ணியத்தையும் கண்ணியத்தை உள்ளத்தில் அல்லாஹ் விளங்க வைப்பானாக மார்க்கத்தை கற்க நாம் தயாரானால் சில அடிப்படைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவற்றை மட்டும் பார்த்து நிஷா அல்லாஹ் இந்த அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் உரித்தாக்குகிறேன் முதலாவது எல்லா அமல்களுக்கும் அதுதான் அடிப்படை தேடுவது எதற்காக இது ஒரு இபாதத் எழ்மை தேடுவது அல்லாவிற்கு செய்ய வேண்டிய வணக்கம் தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ அது போன்று இழ்மை தேடுவது வணக்கம் குரானை படிப்பது வணக்கம் குரானை ஓதுவது இபாதத் குர்ஆனை கற்பது இபாதத் எத்துணை பேர் அந்த இபாதத்தில் இருந்து தூரமானவர்கள் நம்ம எத்துணை பேர் குரானை படிப்பதற்கு கூட இன்னும் தயாராகவில்லை தெரியாது படிப்பதற்கு வயது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து முப்பது கூட நாற்பது கூட ஐம்பது கூட இருந்திருக்கும் ஆனால் குரானை திறந்து படிப்பதற்கு எமக்கு தெரியாது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த உலகத்தில் மிக நஷ்டத்துக்குரிய மூத்து என்று உண்டு அந்த மூத்து என்ன தெரியுமா அல்லாஹுடைய கலாமை நாவில் ஓதி படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் மௌத்தாவது அந்த நீயத் உமீரு இல்லாலிய அபுதுல்லாஹ்லிசின் அலஹுத்தீன் எஹலாஸோடதான விவாதத் அமைக்கப்பட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுவும் குறிப்பாக இந்த கல்வி எஹலாஸோட அமைக்கப்பட வேண்டும் சொன்னார்கள் சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்கும் போதெல்லாம் அழுவார்கள் அவர்கள் கல்வியை உடையவர்கள் அதனுடைய தாக்கத்தை புரிந்து அழுவார்கள் நாம் கேட்டால் அது ஏதோ ஒரு ஹதீஸ் போலதான் நமக்கு தெரியும் மூன்று பேரை நாளை மறுமையில் அல்லாஹ் முதலாவதாக தீர்ப்பளிப்பான் அதில் ஒருவர் இழ்மை கற்றவர் கற்றுக் கொடுத்தவர் அவருக்கு அல்லாஹ் நியமத்தை அறிவிப்பான் கேட்பான் நீ என்ன செய்தாய் என்று அவர் சொல்லுவார் யா அல்லா எழ்மை கற்றேன் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லுவார் அப்போது அல்லாஹ் சொல்லுவான் கதத்த நீ பொய் சொல்கிறாய் என்று எதற்காக எளிமை கற்கிறாய் என்று இப்போது கேட்டுக்கொள்ளும் உள்ளத்தை உன்னை ஆலிம் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகவா உன்னை உன் பேச்சை மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகவா இந்த எளிமை வைத்து செல்வத்தை சம்பாதிக்கப் போகிறாயா இந்த எளிமை வைத்து பட்டங்களை குவிக்கப் போகிறாயா அதற்காகவா இந்த ஐம் இந்த ஐம் அல்லாவிற்காக அல்லாஹ் சொல்வான் கதத்த நீ பொய் சொல்கிறாய் உன்னை கல்வி உடையவன் என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக நீ இதை செய்தாய் உன்னை மக்கள் கல்வி உடையவனாக அழைத்து விட்டார்கள் நீ நினைத்தது கிடைத்து விட்டது அவர்களிடத்திலே சென்று கூலியை வாங்கிக் கொள் என்று கூறி அல்லாஹ் அவனை முகம் குப்புறமாக அந்த ஆலிமை நரகத்திலே தூக்கி அறிவான் நீயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டுகள் கழியும் உங்களுக்கு கல்வி சபையில் கல்லூரிகளில் படிப்பதற்கு மூன்றாண்டுகள் கழி மூன்று ஆண்டுகளை கழிக்கிறீர்கள் கல்விக்காக இந்த மார்க்கு கல்விக்காக எத்தனையோ வருடங்களை இந்த எய்முடைய சப் பணியில் பலர் கழிக்கிறார்கள் இல்லை என்றால் அது வீண்லாஹி சொல்லு அலிஹி வசல்ல சொன்னார்கள் யாரொரு ஒரு எய்மை தேடுவார் அறிஞர்களு அறிஞர்களை ஈர்ப்பதற்காக மூடர்களோடு வாதிடுவதற்காக மக்களுடைய முகத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக என்றால் இல்ல அல்லாஹு ரபுல் ஆலமீன் அது ஹலகுல்லாஹுன்னார் அவனை நரகத்திலே அல்லாஹ் நுழைவிப்பான் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக